தாம்பரம் முதல் பெருங்களத்தூர் வரை அணிவகுத்து நிற்கும் வாகனங்களால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கந்தன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கந்தன், இந்த போக்குவரத்து பாதிப்பை சீர் செய்கிறதுக்கு ஏதேனும் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட வாய்ப்பிருக்கா, விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் மகேஷ். தற்போது தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை முதல் பெருங்கலத்தூர் பேருந்து வரை ஆமை வேகத்தில் வாகனங்கள் வந்து நகர்ந்து வருவதால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தாம்பரம் தாம்பரம் மேம்பாலத்திலிருந்து இரும்புலூர் வழியாக செல்லும் அனைத்து வாகனங்களும் தற்போது ஆமை வேகத்தில் மட்டும் செல்லாமல் செல்ல முடியாதமே அந்த போக்குவரத்து பாதிப்பில் சிக்கியுள்ளது. இதால பெருங்கலத்தூர் நகரத்துக்கு குறைந்தது 45 நிமிடம் ஆகுகிறது. அது மட்டுமல்லாமல் இன்று சனிக்கிழமை வேலை நாள் முடிந்தும் அதே நேரத்தில் இன்று சனிக்கிழமை பள்ளிகள், தனியார் பள்ளிகள், அரசு பள்ளிகள், அது மட்டும் இல்லாமல் தனியார் கம்பெனிகள் இயங்குவது எல்லா அதாவது அனைத்து பணிகளும் முடிந்து இன்றைய அனைவரும் சொந்த ஊருக்கு செல்வதால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நாளை முகூர்த்த நாள் என்பதால் சென்னையிலிருந்து தனது சொந்த வாகனத்துக்கு அதாவது சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருவது அந்த போக்குவரத்துக்கு பாதிப்பாக வருகிறது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த புறநகர் பகுதியில் முக்கிய பேருந்து நிலையமாக இந்த பெருங்குளத்தூர் பேருந்து நிலையம் கருதப்பட்டு வருகிறது. தற்போது பெருங்குளத்தூர் பேருந்து நிலையத்தில் அதிகமான பயணிகள் குவிந்தவுடன் பெருங்குளத்தூர் முழுவதும் பயணிகள் அதிகமாக காணப்பட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் நாளை மறுநாள் அடுத்த நாள் வந்து தீப திருநாள் என்பதால் சொந்தவர்களுக்கு அதிகமான பயணிகள் செல்வதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது.